வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி, லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ இன்றைக்கான வேலை எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெங்களூர் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு 14 காலி பணியங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வேலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளேயும் வந்துடுங்க. இன்றைக்கான வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அப்புறம் டெக்னீஷியன், டிரைவர், இப்படி ஒரு 3 விதமான காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு கெமிஸ்ட்ரியில் ஒன்று, பயோடெக்னாலஜியில் ஒன்று, பாட்னியில் ஒன்று. டெக்னீஷியன்ஸை பொறுத்தளவுக்கு மெஷின் டூல் மெயின்டெனன்ஸில் 4, பாய்லரில் 2, எலக்ட்ரிஷியனில் 2, மெஷினிஸ்ட்டில் 1, கார்பெண்டரில் 1, அப்புறம் டிரைவரில் 1. ஆக மொத்தம் 14 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியில் பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி சம்மந்தப்பட்ட துறையில் முடிச்சிருக்கணும். உதாரணமாக கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எடுத்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். பயோடெக்னாலஜிக்கு பயோடெக்னாலஜியில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாட்டனிக்கும் பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்து 60% ஆஃப் மார்க் மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் இதில் பார்த்திங்க அப்படின்னா மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ், இதுக்கு நீங்கள் 12th படிச்சிருக்கணும். 12th படிச்சுட்டு அது கூட சேர்ந்து ஒரு 1 இயர் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 வருஷம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபுட், இதில் மெயின்டெனன்ஸ் வேலைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸாக. மற்ற டெக்னீஷியன்ஸை பார்த்திங்கன்னா பாய்லர் மேன், எலக்ட்ரீஷியன், இதுக்கு நீங்கள் 10th படிச்சுட்டு அது கூட சேர்ந்து ஐடிஐ சர்டிஃபிகேட், ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட துறையில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சுன்னு கேட்டிருக்காங்க. உதாரணமாக எலக்ட்ரீஷியனுக்கு 10th படிச்சுட்டு எலக்ட்ரீஷியன் ஐடிஐ கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெஷினிஸ்ட்டுக்கும் 10th படிச்சுட்டு மெஷினிஸ்ட் முடிச்சிருக்கணும். ஸோ கார்பெண்டருக்கும் சேம் தான். டிரைவரை பார்த்திங்க அப்படின்னா டிரைவரை பொறுத்தவரைக்கும் என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னா 10th படிச்சுருந்தா போதுமானது, அது கூட சேர்ந்து உங்களுக்கு ஒரு 3 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சின்ன சின்னதாக வர ரிப்பேர்ஸை ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே குறைந்தபட்சம் 21லேருந்து அதிகபட்சம் 30 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னீஷியனில் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸுக்கு குறைஞ்சபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 30 வயசு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா டெக்னீஷியன்ஸ், அப்புறம் டிரைவர் எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சம் 18லேருந்து அதிகபட்சம் 30 வயசு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேல்ரி பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே பே மேட்ரிக்ஸ் லெவல் 5 படி சேல்ரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸுக்கு பே மேட்ரிக்ஸ் லெவல் 3லேயும், மற்ற டெக்னீஷியன் அதாவது பாய்லர்மேன், எலக்ட்ரீஷியன் வந்தவங்க எல்லாத்துக்குமே பே மேட்ரிக்ஸ் லெவல் 2 படியும் சேல்ரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வச்சு அழுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 1000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1000 ரூபா வந்து நான் ரீஃபண்டபிள் தான், திருப்பி தர மாட்டாங்க. இதில் 400 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸும், 600 ரூபா வந்தும் ப்ராசஸிங் ஃபீஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கை நான் வெப்சைட் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் லாஸ்ட் 30 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் கெரியர் பேஜும் கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.